செய்திகள் தொடர்கின்றன. அமெரிக்காவின் மிசோரி மாகாணத்தில் நடைபெற்ற சாகச நிகழ்ச்சியில் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் விமானி பலியானார். அமெரிக்காவில் மிசோரி மாகாணத்தில் உள்ள கன்சாஸ் நகரில் விமான சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் விமானங்கள் விண்ணில் பறந்தும் குட்டிக்கரணம் அடித்தும் மக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தின. அப்போது சாகசம் நிகழ்த்திக் கொண்டிருந்த விமானம் ஒன்று திடீரென்று தலைகீழாக தரையில் விழுந்து நொறுங்கியது. உடனே அந்த விமானம் தீப்பிடித்து மலமளவென எரிய தொடங்கியது. தீயணைப்பு படை வீரர்கள் உடனே சம்பவத்திற்கு விரைந்தும் பலனளிக்கவில்லை. இந்த விபத்தில் விமானி பிரயான் சின்சன் என்பவர் உடல் கருகி பலியானார். கன்சாஸ் விமான சாகச நிகழ்ச்சியில் இதுபோன்ற விபத்து நடந்ததே இல்லை என்று கூறப்படுகிறது. சாகச நிகழ்ச்சியை காண அங்கு கூடியிருந்த மக்கள் திடீரென்று விமானம் விபத்துக்குள்ளானதை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்தனர். இதேபோல் கனடா நாட்டில் ஏர் 737 ஜெட் ரக விமானம் ஒன்று மலை மீது மோதி விபத்துக்குள்ளானதில் 12 பேர் பலியாகியுள்ளனர். அப்பகுதியில் பெய்து வரும் மழையும் தொடர் பனிப்பொழிவுமே இந்த விபத்துக்கு காரணம் என தெரிய வந்துள்ளது. நார்வே நாட்டில் தீவிரவாத தாக்குதல் நடைபெற்று 1 மாத காலம் ஆவதையொட்டி அந்த விபத்தில் பலியான 77 பேர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கடந்த மாதம் 22ஆம் தேதி நார்வே நாட்டின் ஓஸ்லோ நகரில் அந்த நாட்டின் பிரதமரை குறிவைத்து குண்டு வெடிப்பு மற்றும் துப்பாக்கி சூடு சம்பவத்தை தீவிரவாதிகள் அரங்கேற்றினர். அந்த தாக்குதல்களில் 77 பேர் பலியானார்கள். இந்த சம்பவத்தால் அதிர்ந்து போன நார்வே மக்கள் தற்போது மீண்டும் தங்கள் இயல்பு நிலைக்கு திரும்பி வருகின்றனர். இந்நிலையில் அந்த துயர சம்பவம் நிகழ்ந்து இன்றுடன் 1 மாத காலம் நிறைவடைவதையொட்டி ஓஸ்லோவில் பலியானவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. It talks to me, still born by choice. And it has none. சுமார் 6,000 மக்கள் கலந்து கொண்ட இந்த இரங்கல் நிகழ்ச்சியில் அந்த நாட்டு மன்னர் ஹரால்டும் பிரதமர் ஜென் ஸ்டோல்டன்பர்க்கும் கலந்து கொண்டு உரையாற்றினர். லண்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெற்று வரும் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையான 4வது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி தனது 2வது இன்னிங்ஸில் 3 விக்கெட் இழப்பிற்கு 129 ரன்கள் எடுத்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையான 4வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி ஓவல் மைதானத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. டாஸ் வென்று முதலில் களமிறங்கிய இங்கிலாந்து அணி 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 591 ரன்கள் எடுத்து டிக்ளேர் செய்தது. இதைத் தொடர்ந்து தனது முதல் இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி 300 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து ஃபாலோ ஆன் திரும்பியது. இந்திய அணி தரப்பில் ராகுல் டிராவிட் நிதானமாக விளையாடி 146 ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். 291 ரன்கள் பின்தங்கிய நிலையில் 2வது இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி வழக்கம்போல் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிக்கொடுத்தது. ஷேவாக் 33 ரன்களுடனும் டிராவிட் 13 ரன்களுடனும் லக்ஷ்மண் 24 ரன்களுடனும் ஆட்டமிழந்து வெளியேறினர். ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 3 விக்கெட் இழப்பிற்கு 123 ரன்கள் எடுத்துள்ளது. டெண்டுல்கர் 35 ரன்களுடனும் மிஸ்ரா 8 ரன்களுடனும் களத்தில் உள்ளனர். மீண்டும் முக்கிய செய்திகள். வரும் 30ஆம் தேதிக்குள் மக்கள் லோக்பால் மசோதாவை நிறைவேற்றாவிட்டால் வரலாறு காணாத புரட்சி வெடிக்கும் என்று அண்ணா ஹசாரே தெரிவித்துள்ளார். ஊழலற்ற அரசை உருவாக்க மக்கள் விரும்புகிறார்கள் என்று பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் எல் கே அத்வானி கூறியுள்ளார். சொத்து விவரங்களை வெளியிடாத 208 ஐஏஎஸ்கள் பதவி உயர்வு ரத்து செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. லாரிகள் வேலைநிறுத்தம் காரணமாக திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் 500,000 ரூபாய் மதிப்புள்ள கோழிகள் மற்றும் முட்டைகள் தேக்கமடைந்துள்ளன. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 301-134-600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.